நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு டிஎன்பிஎஸ்சி கணேஷ் யூடியூப் சேனல். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பதிவில் நம்ம ஜிகேவுக்கு முழு மாதிரி தேர்வா, அதாவது உங்களுக்கு ஹிஸ்ட்ரி, பாலிட்டி, ஐஎன்எம், ஜாகிரபி, எக்கனாமிக்ஸ், சயின்ஸு, யூனிட் 8, யூனிட் 9 சார்ந்து ஒரு 120 கேள்விகளை நம்ம இந்த வீடியோ பதிவில் பார்த்துடலாம். இதை வந்து நீங்கள் ரிவிஷனாக கூட யூஸ் பண்ணிட்டு வாங்க. முதல் கேள்வி, இந்திய மாநிலங்களில் பரப்பளவு அடிப்படையில் தமிழ்நாடு எத்தனையாவது இடத்தை பெற்றுள்ளது? ஆப்ஷன் பாருங்க. இந்திய மாநிலங்களில் பரப்பளவு அடிப்படையில் தமிழ்நாடு வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு 11வது இடத்தை பெற்றுள்ளது. ஆப்ஷன் டி வந்து சரியான விடை. தமிழ்நாட்டின் கடற்கரையின் நீளம் எவ்வளவு கிலோமீட்டர்ல? ஆப்ஷன் பாருங்க. தமிழ்நாட்டில் கடற்கரையின் நீளம் பாத்தீங்கன்னா 1076 கிலோமீட்டர் அப்படிங்கிறது தான் சரியான விடை. அடுத்த ஒன்று, தமிழ்நாட்டின் அண்டை மாநிலங்களில் சரியானவை எது? பாண்டிச்சேரி, கேரளா, கர்நாடகா, இதில் வந்து ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி தான். தமிழ்நாட்டின் அண்டை மாநிலங்களாக இந்த மூன்றும் உள்ளனங்கிறது சரியான விடை. இந்தியாவின் மொத்த பரப்பளவில் தமிழ்நாடு எத்தனை சதவிகித பரப்பளவை கொண்டுள்ளது? இந்தியாவோட மொத்த பரப்பளவை தமிழ்நாடு பார்த்தீங்கன்னா 4%. ஆப்ஷன் பி வந்து சரியான விடை. அடுத்த ஒன்று, தமிழ்நாட்டின் மொத்த பரப்பளவு சதுர கிலோமீட்டரில் எவ்வளவு? ஆப்ஷன் பாருங்க. ஆப்ஷன்ல பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டின் மொத்த பரப்பளவு 130,058 கிலோமீட்டருங்கிறது சரியான விடை. அடுத்த ஒன்று, சரியானவற்றை தேர்ந்தெடு. தமிழகத்தின் கிழக்கு கோடி கோடியக்கரை, தமிழகத்தின் மேற்கு கோடி ஆனைமலை, தமிழகத்தின் வடக்கு கோடி பழவேற்காடு, தமிழகத்தின் தென்கோடி குமரிமுனை. இதுல வந்து சரியானது எதுன்னு பாத்தீங்கன்னா அனைத்தும் சரிங்கிறது தான் சரியான விடையாகும். அடுத்த ஒன்று, இந்தியாவில் மூன்றாவது நீளமான கடற்கரையை கொண்ட மாநிலம் எது? இந்தியாவிலேயே மூன்றாவது நீளமான கடற்கரையை கொண்ட மாநிலம் ஆப்ஷன் சி நம்ம தமிழ்நாடு தான் சரியான விடை. தமிழ்நாடு உருவான காலகட்டத்தில் எத்தனை மாவட்டங்கள் மட்டுமே இருந்தன? தமிழ்நாடுன்னு உருவான காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா 13 மாவட்டங்கள். ஆப்ஷன் சி வந்து சரியான விடை. அடுத்த ஒன்று, தமிழ்நாட்டில் தற்போதுள்ள மாவட்டங்களின் எண்ணிக்கை எவ்வளவுன்னு கேட்டாங்கன்னா 38. ஆப்ஷன் ஏ வந்து இதற்கு சரியான விடை. அடுத்த ஒன்று, குதிரை மலையை ஆட்சி செய்தவன் யார்? கடையேழு வள்ளல்கள்ல குதிரை மலையை ஆட்சி செய்தவன் பாத்தீங்கன்னா அதியமான் தான் குதிரை மலையை ஆட்சி செய்தவன். ஆப்ஷன் ஏ சரியான விடை. சங்ககால சோழர் மன்னர்களில் சிறந்து விளங்கியவர்கள் யார்? சங்ககால சோழ மன்னர்களில் சிறந்து விளங்கியவர் பார்த்தீங்கன்னா கரிகாலன் தான் சரியான விடை. அடுத்த ஒன்று, தமிழ்நாட்டை களப்பிரர்கள் ஆண்ட காலம் என்ன? ஆப்ஷன் பாருங்க. தமிழ்நாட்டை களப்பிரர்கள் ஆண்ட காலம் கிபி 3ஆம் நூற்றாண்டு முதல் 6ஆம் நூற்றாண்டு வரை. ஆப்ஷன் சி வந்து இதற்கு சரியான விடை. மதுரையில் திராவிட சங்கத்தை ஏற்படுத்தியவர் யார்? ஆப்ஷன் பாருங்க. மதுரையில திராவிட சங்கத்தை ஏற்படுத்தியவர் வஜ்ரநந்தி. ஆப்ஷன் பி வந்து சரியான விடை. அடுத்த ஒன்று, உரையுரை ஆண்ட புகழ்பெற்ற களப்பிர மன்னர் யார்? ஆப்ஷன் பாருங்க, அச்சுத விக்ராந்தா. அவர் தான் வந்து பாத்தீங்கன்னா உரையுரை ஆண்ட புகழ்பெற்ற களப்பிர மன்னர் ஆவார். அடுத்த ஒன்று, நோபல் பரிசு பெற்ற பொருளாதார மேதை அமர்தியா சென் அவர்களது பங்களிப்பு பின்வரும் எந்த பொருளாதார துறை ஒன்றை சார்ந்தது? ஆப்ஷன் பாருங்க. அவரோட பங்களிப்பு வந்து எந்த பொருளாதாரம் பாத்தீங்கன்னா நலத்துறை பொருளாதாரம். ஆப்ஷன் இ அதாவது ஆப்ஷன் சி தான் சரியான விடை. அடுத்த ஒன்று, இந்தியாவில் திட்டங்கள் சம்பந்தமான பின்வரும் ஒரு குழுவில் எல்லா மாநில முதல்வர்களும் உறுப்பினர்கள், அது எந்த குழு? ஆப்ஷன் பாருங்க. அது வந்து பாத்தீங்கன்னா தேசிய வளர்ச்சி மன்றத்துல தான் எல்லா மாநில முதல்வர்களும் உறுப்பினர்களாக உள்ளன. அது எதற்காகன்னு பாத்தீங்கன்னா இந்தியாவில் திட்டங்கள் சம்பந்தமான முடிவெடுக்க. அடுத்த ஒன்று, அனைத்து 5 ஆண்டு திட்டங்களில் பின்வரும் ஒரே ஒரு 5 ஆண்டு திட்டத்தில் விவசாயத்திற்கு முன்னுரிமை கொடுக்கப்படவில்லை, அது எந்த 5 ஆண்டு திட்டம்? 2வது 5ஆண்டு திட்டத்துலதான் விவசாயத்திற்கு முன்னுரிமை கொடுக்கப்படவில்லை. அது 2வது 5ஆண்டு திட்டம் பாத்தீங்கன்னா தொழிற்துறைக்கு தான் முன்னுரிமை அளிக்கப்பட்டது. அடுத்த ஒன்று, ஐஏடிபி என்பதன் விரிவாக்க சொற்றொடர் என்ன? ஐஏடிபி என்பதன் விரிவாக்க சொற்றொடர் பார்த்தீங்கன்னா தெரியும், அதாவது இந்திய விவசாய வளர்ச்சி திட்டம். ஆப்ஷன் சி வந்து இதற்கு சரியான விடை. அடுத்த ஒன்று, பின் வருபவைகளில் எது சரியாக பொருந்தியுள்ளது?
ராபின்சன் மக்கட்தொகை கோட்பாடு, மால்தாஸ் பொருளியல் கோட்பாடு, ஆடம் ஸ்மித் பொருளியலின் தந்தை, கார்ல் மார்க்ஸ் ஒரு புகழ்பெற்ற பொருளாதார மேதை. இதுல சரியாக பொருத்தப்பட்டுள்ளதுன்னா ஆடம் ஸ்மித் பொருளியலின் தந்தை, ஆப்ஷன் சி தான் சரியாக பொருத்தப்பட்டுள்ளது. விஜயநகர பேரரசின் வரலாற்றில் திருப்பு முனையாக அமைந்த போர் எந்த போர்? ஆப்ஷன் பாருங்க, எதுன்னு பாத்தீங்கன்னா தலைக்கோட்டை போர் தான், 1565 ராட்சச தங்கடி போர்னு நம்ம இதை அழைப்போம். அதுதான் விஜயநகர பேரரசின் வரலாற்றில் திருப்பு முனையாக அமைந்த போராகும். அக்பரின் பாதுகாவலர் யார்? ஆப்ஷன் பாருங்க, அக்பரின் பாதுகாவலர் பைரம் கான். ஆப்ஷன் ஆ வந்து இதற்கு சரியான விடை. அடுத்த ஒன்று, சீக்கிய மதத்தை தோற்றுவித்தவர் யார்? ஆப்ஷன்ல பாத்தீங்கன்னாவே ஈஸியா நம்ம பண்ணலாம், சீக்கிய மதத்தை தோற்றுவித்தவர் குருநானக் ஆவார். ஆப்ஷன் டி வந்து சரியான விடை. அடுத்த ஒன்று, பக்சார் போரில் பங்கேற்ற முகலாய பேரரசர் யார்? பக்சார் போர்னாவே சா ஆலம் அவர்கள் தான் பக்சார் போரில் பங்கேற்ற முகலாய பேரரசர். ஆப்ஷன் ஏ வந்து சரியான விடை. ஆங்கிலேயர் எப்போது இந்தியாவில் தங்கள் தலைநகரை கல்கத்தாவில் இருந்து டெல்லிக்கு மாற்றினர்? ஆங்கிலேயர்கள் வந்து பாத்தீங்கன்னா எந்த ஆண்டுன்னு பாத்தீங்கன்னா 1911 தான் கல்கத்தாவில் இருந்து டெல்லிக்கு மாற்றினர். அடுத்த ஒன்று, வெள்ளையனே வெளியேறு இயக்கம் தொடங்கப்பட்ட ஆண்டு என்ன? 1942. இதெல்லாம் நம்ம அடிக்கடி பார்த்ததுதான், வெள்ளையனே வெளியேறு இயக்கம் தொடங்கப்பட்ட ஆண்டு 1942 சரியான விடை. காந்திஜியின் நவகாளி யாத்திரை கீழ்கண்ட எதை தடுப்பதற்காக நடைபெற்றது? ஆப்ஷன் பாருங்க, ஆன்சர் கரெக்ட் தான். அதாவது நவகாளி யாத்திரை வந்து பாத்தீங்கன்னா பிரிவினையை தடுப்பதற்காகத்தான் காந்தி அவர்கள் அதுல நவகாளியில் யாத்திரை மேற்கொண்டார். ஆப்ஷன் பி வந்து சரியான விடை. ஆஸ்துரை வாஞ்சிநாதனால் கொல்லப்பட்ட இடம் என்ன? இதெல்லாம் நம்ம சூப்பரா பண்ணிருவோம், ஆப்ஷன் பி தான். ஆஸ்துரை வாஞ்சிநாதனால் கொல்லப்பட்ட இடம் மணியாச்சி ரயில் நிலையம் தான் சரியான விடை. அடுத்த ஒன்று, தமிழ்நாட்டில் உப்பு சத்தியாகிரகத்திற்கு தலைமை தாங்கியவர் யார்? தமிழ்நாட்டில் உப்பு சத்தியாகிரகத்திற்கு தலைமை தாங்கியவர் பாத்தீங்கன்னா ராஜாஜி. இதுவும் ஒரு இம்பார்ட்டன்ட் க்வெஸ்டின். அடுத்த ஒன்று, முஸ்லீம் லீக் தோன்றிய ஆண்டு என்ன? ஆப்ஷன் பாருங்க, முஸ்லீம் லீக் தோன்றிய ஆண்டு ஆப்ஷன் பி தான், 1906 தான் சரியான விடை. அடுத்த ஒன்று, கருப்பு சட்டம் என்று அழைக்கப்பட்ட சட்டம் எது? இது நமக்கு ஈஸி தான், ஆப்ஷன் ஏ தான், ரவுலர் சட்டம் தான் கருப்பு சட்டம் என்று அழைக்கப்பட்ட சட்டமாகும். உலக சமய மாநாட்டில் விவேகானந்தர் உரை நிகழ்த்திய ஊர் எது? இதுல வந்து பாத்தீங்கன்னா எங்க சிகோகாவில் தான் விவேகானந்தர் உலக சமய மாநாட்டில் உரை நிகழ்த்தினார். அடுத்த ஒன்று, சௌரி சௌரா நிகழ்ச்சி நடைபெற்ற ஆண்டு என்ன? இதுல நம்ம நேத்து கூட பார்த்தா 1922 தான் சௌரி சௌரா நிகழ்ச்சி நடைபெற்றது. அடுத்த ஒன்று, சைமன் குழு புறக்கணிக்கப்பட்டதற்கான காரணம் என்ன? சைமன் குழு ஏன் வேணான்னு சொன்னாங்கன்னு பாத்தீங்கன்னா இந்திய பிரதிநிதி இல்லாமையினாலதான் சைமன் குழு புறக்கணிக்கப்பட்ட காரணம். ஆப்ஷன் ஏ சரியான விடை. இந்திய தேசிய படையை தோற்றுவித்தவர் யார்? இதுல ஆப்ஷன் பாருங்க, சுபாஷ் சந்திரபோஸ் தான் இந்திய தேசிய படையை தோற்றுவித்தவர் ஆவார். அடுத்த ஒன்று, தமிழ்நாட்டில் சட்டமன்ற உறுப்பினராக இருந்த முதல் பெண்மணி யார்? இவங்க டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டி அம்மையார் தான் வந்து பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டில் சட்டமன்ற உறுப்பினராக இருந்த முதல் பெண்மணி ஆவார். அடுத்த கேள்வி, முதலாவது வட்டமேசை மாநாடு நடைபெற்ற ஆண்டு என்ன? பாத்தீங்கன்னா 1930 தான் முதலாவது வட்டமேசை மாநாடு நடந்தது. ஆப்ஷன் பி வந்து சரியான விடை. தனிநபர் சத்தியாகிரகம் தொடங்கிய ஆண்டு என்ன? 1940 தான் தனிநபர் சத்தியாகிரகம் தொடங்கிய ஆண்டு. ஆப்ஷன் பி வந்து இதற்கு சரியான விடை. வேவல் பிரபுவால் சிம்லாவில் கூட்டப்பட்ட மாநாடு எந்த வருடமாகும்? சிம்லாவில் எந்த வருடம் பார்த்தீங்கன்னா 1945 தான் சிம்லாவில் வேவல் பிரபுவால் கூட்டப்பட்ட மாநாடு ஆகும். அடுத்த ஒன்று, இந்தியாவில் ஆங்கில கல்வி வளர்ச்சியடைய மகாசாசனமானது இவருடைய வருகைக்கு பிறகுதான். ஆங்கில கல்வி வந்து பாத்தீங்கன்னா இவருடைய வருகை பின்னுதான் நல்லா வளர்ச்சி அடைந்தது. அது யாருடைய மகாசாசனம்? ஆப்ஷன் பாருங்க, சர் சார்லஸ் வுட் அறிக்கை தான் வந்து இந்தியாவில் வந்து ஆங்கில கல்வி வளர்ச்சியடைய மகாசாசனமானது. அடுத்த ஒன்று, லோக்சபாவின் உறுப்பினர் ஆவதற்கு குறைந்தபட்ச வயது என்ன? இதுக்கு வந்து 25 வயது தான் சரியான விடை. ஆப்ஷன் ஏ வந்து சரியான விடை.
அடுத்த ஒன்று, இந்திய அரசியலமைப்பில் எத்தனை சரத்துக்கள் உள்ளன? இப்ப வந்து பாத்தீங்கன்னா 445. இதான் வந்து சரியான விடை, ஆப்ஷன் டி. இந்தியாவில் வாக்களிப்பதற்கு உரிமை பெற குறைந்தபட்ச வயது வரம்பு என்ன? கண்டிப்பா வந்து என்ன இருக்கணும், 18 வயது பூர்த்தி அடைஞ்சிருந்தா தான் நம்ம வந்து வாக்களிக்க முடியும். ஆப்ஷன் சி வந்து சரியான விடை. இந்தியாவின் உண்மையான நிர்வாக தலைவர் யார்? இந்தியாவில் உண்மையான நிர்வாக தலைவர் ஆப்ஷன்ல பாத்தீங்கன்னா பிரதமர் அவர்கள் தான், ஆப்ஷன் ஏ தான் இதற்கு சரியான விடை. அடுத்த ஒன்று, அமைச்சரவை பொறுப்புடையது யாருக்கு? பாத்தீங்கன்னா அமைச்சரவைங்கிறது பொறுப்புடையது பாராளுமன்றத்துக்கு தான், கம்பைன் ஆச்சு இந்தியாவில் இருந்தது. அடுத்தது பாரணி தலைமையில், விக்டோரியா பாரணி தலைமையில் நடந்தது. அடுத்த ஒன்று, அன்னிபெசன்ட் ஆரம்பித்த செய்தி பத்திரிகையின் பெயர் என்ன? ஆப்ஷன் பாத்தீங்கன்னா நியூ இந்தியா தான் அன்னிபெசன்ட் அம்மையார் ஆரம்பித்த செய்தி பத்திரிகையில் ஒன்றாகும். எந்த வைஸ்ராய் காலத்தில் காங்கிரஸ் தொடங்கப்பட்டது? யாரு வைஸ்ராய் இருக்கப்ப காங்கிரஸ் தொடங்கப்பட்டது? ஆப்ஷன் பாருங்க, டப்ரி பிரபு, அவர் இருந்த காலத்துல தான் காங்கிரஸ் வந்து தொடப்பட்டது. அடுத்த ஒரு, கிளாபத் இயக்கத்தை தொடங்கியவர் யார்? ஆப்ஷன்ல பாருங்க, கிளாபத் இயக்கத்தை தொடங்கியவர்கள் அலி சகோதரர்கள், ஆப்ஷன் ஏ தான் இதற்கு சரியான விடை. அடுத்த ஒரு, வங்க பிரிமை ஏற்பட்ட பொழுது இந்த பிரிட்டிஷ் வைஸ்ராய் யார்? ஆப்ஷன் பாருங்க, லார்ட் கர்சன் தான், கர்சன் பிரபு வந்து வைஸ்ராய் இருந்தப்பதான் உங்களுக்கு வங்க பிரிமை ஏற்பட்டது. ஆப்ஷன் சி வந்து சரியான விடை. இந்தியாவில் நிதி ஆணையத்தை பதவிக்காலம் எத்தனை ஆண்டுகள்? இந்தியாவில் நிதி ஆணையங்கிறது பதவிக்காலம் பாத்தீங்கன்னா 5 ஆண்டுகள். ஆப்ஷன் சி வந்து இதற்கு சரியான விடை. அடுத்த ஒன்று, இந்தியாவின் முதல் உதவி ஜனாதிபதியாக அதாவது துணை ஜனாதிபதியாக இருந்தார் யார்? டாக்டர் ராதாகிருஷ்ணன். இதை நம்ம எப்போ மறக்க மாட்டோம். அடுத்த ஒன்று, எந்த வருடத்தில் காங்கிரஸ் அல்லா அரசாங்கம் முதன் முதலாக அமைக்கப்பட்டது? எந்த வருடம் பாத்தீங்கன்னா 1977 காங்கிரஸ் அல்லாத முதல் அரசாங்கம் அமைக்கப்பட்டது. இந்திய நாட்டு லோக்சபாவின் பதவிக்காலம் என்ன? இந்திய நாட்டுல லோக்சபாவின் பதவிக்காலம் 5 ஆண்டுகள். சரியான விடை. அரசியலமைப்பின் தந்தை என அழைக்கப்படுபவர் யார்? அரசியலமைப்பின் தந்தை யார்? அரிஸ்டாட்டில் தான் அரசியலமைப்பின் தந்தை என அழைக்கப்படுகிறார். அடுத்த ஒன்று, இந்திய குடியரசுத் தலைவர் தேர்தலில் போட்டியிட குறைந்தபட்ச வயது என்ன? குறைந்தபட்ச இது பண்ண அவருக்கு 35 வயது வந்து நிறைவடைந்திருக்க வேண்டும். அடுத்த ஒன்று, எழுதப்பட்ட அரசியலமைப்பின் சிறந்த உதாரணம் எது? அதன் பாரு, எழுதப்பட்ட அரசியலமைப்பின் சிறந்த உதாரணம் நம்ம இந்திய அரசியலமைப்பு தான், ஆப்ஷன் பி தான். அடுத்த ஒன்று, எழுதப்படாத அரசியலமைப்பிற்கு சிறந்த உதாரணம் எதுன்னு கேட்டேன்னா ஆப்ஷன் ஆ தான், அதாவது இங்கிலாந்து அரசியலமைப்பு தான் எழுதப்படாத அரசியலமைப்புக்கு சிறந்த உதாரணம் ஆகும். அரைகுறை கூட்டாட்சி அரசியலமைப்பிற்கு சிறந்த உதாரணம் எது? ஆப்ஷன் பாருங்க, அரைகுறை கூட்டாட்சி பாத்தீங்கன்னா இங்கிலாந்து அரசியலமைப்பு தான் அரைகுறை கூட்டாட்சி அரசியலமைப்பிற்கு சிறந்த உதாரணம் ஆகும். எந்த நாடு ஒருகட்சி முறையை பின்பற்றி கொண்டிருக்கிறது? ஆப்ஷன்ல ரஷ்யா தான் பாத்தீங்கன்னா ஒருகட்சி முறையை பின்பற்றி கொண்டிருக்கிறது. அடுத்த ஒன்று, சண்டை பிரணப்படுத்துவதற்கும் அமைதி உடன்பாடு ஏற்படுத்தும் அதிகாரம் பெற்றவர் யாருன்னு பாத்தீங்கன்னா குடியரசுத் தலைவர், ஆப்ஷன் ஏன் இதற்கு சரியானவை. எந்த மாநிலம் தனிப்பட்ட அரசியலமைப்பை கொண்டுள்ளது? இது முதல்ல வந்து பாத்தீங்கன்னா ஜம்மு அண்ட் காஷ்மீர் தான் தனிப்பட்ட அரசியலமைப்பை கொண்டுள்ளது. ஒரு மசோதா சாதாரண மசோதாவா அல்லது நிதி மசோதாவா என்று முடிவு செய்பவர் யார்? ஆப்ஷன் பாருங்க, இல்ல சபாநாயகர் தான் அந்த முடிவை எடுப்பார். ஆப்ஷன் ஏ வந்து சரியான விடை. அடுத்த ஒன்று, இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் தந்தையை குறிப்பிடப்படுபவர் டாக்டர் அம்பேத்கர் தான், ஆப்ஷன் டி வந்து இதற்கு சரியான விடை. இந்திய அரசின் முதல் சட்ட அலுவலர் யார்? பாத்தீங்கன்னா இந்திய அட்டார்னி ஜெனரல் தான் இந்திய அரசின் முதல் சட்ட அலுவலர் அவர், ஆப்ஷன் சி வந்து சரியான விடை. நாட்டின் தல வருமானத்தை அளவிட மக்கள் தொகையால் பின்புவதை எதை வகுத்தல் வேண்டும்? இல்ல எது பாத்தீங்கன்னா தேசிய வருமானத்தை வகுத்த மக்கள் தொகை தேசிய வருமானம் தான் தல வருமானம். ஆப்ஷன் ஏ வந்து இதுக்கு சரியான விடை. பின்வரும் தொழில்கள் ஒரு விவசாய பின்னணியற்றது, அதனை சுட்டிக்காட்டு. சில விவசாய பின்னணியற்றது பாத்தீங்கன்னா சிமெண்ட் தான், ஆப்ஷன் சி தான் இதற்கு சரியானவை. சமீபத்திய கணக்கின்படி இந்தியாவில் வறுமை கோட்டின் கீழ் வாழும் மக்கள் சதவீதம் அப்படின்னு பாத்தீங்கன்னா 24%, ஆப்ஷன் சி வந்து சரியானவை. பற்றாக்குறை நிதியாக்கம் பின்வரும் விலையை ஏற்படுத்துவது? பற்றாக்குறை நிதியாக்கத்தால் இந்த விளைவு ஏற்படுத்தப்படுகிறது, ஆப்ஷன் பாருங்க, பணவாட்டம் தான் சரியான விடை. பற்றாக்குறை நிதியாக்கத்தால பணவாட்டம் ஏற்படுகிறது. அடுத்த ஒன்று, இரட்டை பொருளாதாரம் என்பது என்ன? என்பது என்ன இரட்டை பொருளாதாரம் என்று பேரளவு மற்றும் சிற்றளவு தொழில்கள் இணைந்து இயங்குவதுதான் இரட்டை பொருளாதாரம், ஆப்ஷன் பி வந்து இதற்கு சரியானவை. ரஷ்ய நாட்டு சட்டசபையின் பெயர் என்ன? இது வந்து சோவியத்துங்கிறது தான் ரஷ்ய நாட்டு சட்டசபையின் பெயர் ஆகும். அடுத்த ஒன்று, கம்யூனிஸ்ட் கட்சி சட்டபூர்வமாக்கப்பட்ட வடம் என்ன? ஆப்ஷன் பாருங்க, 1944 தான் கம்யூனிஸ்ட் கட்சி சட்டபூர்வமாக்கப்பட்ட வருடம் ஆகும். ராஜ்யசபையில் எத்தனை உறுப்பினர்கள் இருக்கிறார்கள்? இதுல வந்து பாத்தீங்கன்னா 250 உறுப்பினர்கள் வந்து ராஜ்யசபையில் இருக்கிறார்கள்.
அமெரிக்க செனட்டில் எத்தனை உறுப்பினர்கள் இருக்கிறார்கள்? அமெரிக்கன் அந்த 50 மாகாணத்துக்கு 2 பேர் வீதம் 100 பேர் உள்ளனர். ஆப்ஷன் டி தான் இருக்கு சரியான விடை. அடுத்த ஒன்று, இந்திய பிரதம மந்திரியின் பதவி காலம் எவ்வளவு? இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா 5 ஆண்டுகள். ஆப்ஷன் சி வந்து சரியானவை. இந்திய பிரதம மந்திரியின் பதவி காலம் 5 ஆண்டுகள் ஆகும். ரஷ்யாவில் ஆட்சி செய்யும் கட்சி ஐக்கிய ரஷ்ய கட்சி தான் ரஷ்யாவில் ஆட்சி செய்யும் கட்சி ஆகும். அடுத்த ஒன்று, அமெரிக்காவில் எத்தனை அரசியல் கட்சிகள் உள்ளன? அமெரிக்காவில் பாத்தீங்கன்னா 2 அரசியல் கட்சிகள் உள்ளன அப்படிங்கிறது சரியான விடை. சுவிட்சர்லாந்து நாட்டு சட்டசபையின் பெயர் என்ன? சுவிசோட சட்டசபையின் பெயர் பாத்தீங்கன்னா பெடரல் அசம்பிளிங்கிறது தான் சரியான விடை. இதெல்லாம் அட்டன் உங்களுக்கு தெரியும் சட்டசபை. அதே மாதிரி நாணயங்களோட இது எல்லாம் வந்து அடிக்கடி கேட்கறதாம். அமெரிக்க நாட்டு சட்டசபையின் பெயர் என்ன? அமெரிக்க நாட்டு சட்டசபை பெயர் பாராளுமன்றம்ன்றது தான் சரியான விடை. இந்திய நாட்டு சட்டசபையின் பெயர், நம்ம இந்திய நாடு சட்டசபையின் பெயரும் பாராளுமன்றம் தான் சரியான விடை. பற்றாக்குறை நிதியக்கம் என்றால் என்ன? பற்றாக்குறை ஆப்ஷன் பாருங்க, இத ஆப்ஷன்ல பாத்தீங்கன்னா வரவை விட செலவு அதிகரிப்பு அப்படின்னா அதற்கு வந்து பற்றாக்குறை நிதியாக்கம் என்று பெயர். நமது புதிய பொருளாதார கொள்கையின் மிக முக்கிய நோக்கம் என்னவாக உள்ளது? ஆப்ஷன் நமது புதிய பொருளாதார கொள்கையின் மிக முக்கிய நோக்கம் வெளிநாட்டு மூலதனம். ஆப்ஷன் ஏ வந்து சரியான விடை. தங்கள் திட்டத்தின் முக்கிய வேளாண் முன்மொழிவு அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா ஆப்ஷன் எது? தங்கள் திட்டத்தின் முக்கிய வேளாண் முன்மொழிவுங்கிறது பாத்தீங்கன்னா வேளாண் மானியத்தை குறைத்தது தான் ஆப்ஷன் சரியான ஆப்ஷன் ஆகும். பொருளாதார வளர்ச்சி இதை சாதரிக்கிறது. எதனை ஆப்ஷன் பாருங்க, பொருளாதார வளர்ச்சிங்கிற பாத்தீங்கன்னா உபரி வளங்களின் தன்மையை சார்ந்து இருக்கிறதுங்கிறது தான் சரியான விடை. ஆப்ஷன் பி. அடுத்த ஒரு, கிராமப்புறத்தில் வறுமை நிலவ காரணம் என்ன? இது வந்து ஆப்ஷன் டி தான் சரியான விடை. புதிய வேலை வாய்ப்பின்மை, உபரி உழைப்பாளர், குறைந்த கூலி, இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா கிராமப்புறத்தில் வறுமை நிலவ காரணமாகும். அடுத்த ஒன்று, கூட்டுறவுத்துறை வளர்ச்சியடைய வேண்டும் என்ற நோக்கம் ஆப்ஷன்ல எது? இது வந்து பாத்தீங்கன்னா அனைத்துமே சீதான். அதாவது பொருளாதார சக்தி ஒரு சில இடங்களில் குவிவதை தடுக்க, உற்பத்தி வளர்களின் உரிமையை பரவலாக்க, வளர்ச்சி திட்டங்களின் உரிமையை பரவலாக்க எல்லாம் இருந்தால்தான் கூட்டுறவுத்துறை வளர்ச்சி அடையும். அடுத்த ஒன்று, குடும்ப கட்டுப்பாடு திட்டம் கிராமப்புறங்கள் பல தடைகளை சந்திப்பதற்கு காரணம் என்ன? ஆப்ஷன்ல பாத்தீங்கன்னா முதல் ஆப்ஷன் தான் சரி. உதவியல் காரணங்களும் பழமையான சமுதாய பிரிப்புன்னா குடும்ப கட்டுப்பாடு திட்டம் கிராமப்புறங்கள் பல தடையை சந்திக்க காரணமாக உள்ளன. அடுத்த ஒன்று, இயந்திர மாதலுக்கும் கனரக தொழில் வளர்ச்சிக்கும் முக்கியத்துவம் தரப்பட வேண்டும் என்ற கொள்கை இந்த 5 ஆண்டு திட்டத்தில் கடைபிடிக்கப்படுது. எந்த 5 ஆண்டு திட்டம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு 2005 திட்டம். 2005 திட்டமாவே தொழில் கொள்கை முதல் 5 ஆண்டு திட்டத்திற்கு முக்கியத்துவம் வந்து வேளாண்மைக்கு கொடுத்திருப்பாங்க. ஆப்ஷன் பி தான் வந்து உங்களுக்கு 2005 திட்டத்தை தான் எந்திர மாதலுக்கும் கனக தொழில் வளர்ச்சிக்கும் முக்கியத்துவம் தரப்பட்டது. அடுத்த ஒன்று, கலப்பு பொருளாதாரத்தில் இலக்கம் அதுக்கு இலக்கணம் என்ன? கலப்பு பொருளாதாரத்திற்கு இலக்கணம் பாத்தீங்கன்னா ஆப்ஷன் பாருங்க, தனியார் துறை மட்டும் உற்பத்தியில் ஈடுபடுதல் அப்படிங்கறதான் கலப்பு பொருளாதாரத்திற்கு உங்களுக்கு சரியான ஆன்சர் ஆகும். அடுத்த ஒன்று, இக்குழு பரிந்தையின்றி வரி வருவாய் மத்திய மற்றும் மாநில அரசுகளிடையே பகிர்ந்தளிக்கப்பட்டது. இலக்குழு ஆதன்பார நிதிக்குழு தான் சரியான விடை. நிதிக்குழுவின் பரிந்துரையின்படிதான் வரி வருவாய் மத்திய மற்றும் மாநில அரசுகளுக்கிடையே பகிர்ந்தளிக்கப்பட்டது. அடுத்த ஒன்று, கீழ்கிட்ட எந்த இந்திய பகுதி பூமத்திய ரேகைக்கு மிக அருகில் உள்ளது? ஆப்ஷன் பாருங்க, நிக்கோபார் தீவுகள்லாம் பூமத்திய ரேகைக்கு மிக அருகில் உள்ள தீவு ஆகும். அடுத்த ஒன்று, ஆறு தோன்றுவதற்கு ஏதுவான நிலப்பரப்பின் பெயர் என்ன? ஒரு ஆறு வந்து தோன்ற ஏதுவான நிலப்பரப்பின் பெயர் பாத்தீங்கன்னா நீர்பிடி மண்டலம். ஆப்ஷன் சி வந்து இதற்கு சரியான விடை. அடுத்த ஒன்று, இந்த மாநிலம் இந்தியாவில் அதிக நிலமா கடற்கரையை கொண்டுள்ளது. இந்த மாநிலம் பாத்தீங்கன்னா ஆந்திரா தான். ஆப்ஷன் சி தான் இதற்கு சரியான விடை. தண்டகாரண்ய காடுகள் எந்த இந்திய பகுதியில் உள்ளது? தண்டகாரண்ய காடுகள் பாத்தீங்கன்னா மத்திய இந்தியாவில் உள்ள ஆடுகள் தான் தண்டகாரண்ய காடுகள். ஆப்ஷன் சி வந்து இருக்கு சரியான விடை. கிராம மின் இணைப்பு வசதி பெறும் உதவிய தொழிற்சாலை, கிராம மின் இணைப்பு கொடுத்தா வசதி பெறும் தொழிற்சாலை எது? இதுல வந்து ஆப்ஷன் பாருங்க, மின் விசை தைகள் தான் அதற்கு பெரும் உதவி. அதாவது கிராம மின் இணைப்பால் வசதி பெறும் தொழிற்சாலை பாத்தீங்கன்னா மின் விசை தைகள் தான் சரியான ஆன்சர். அடுத்த ஒன்று, முதுகுளியல் பின்னரும் எந்த பகுதியில் மிக அதிகமாக நடைபெறுகிறது? ஆப்ஷன் பாருங்க, எந்த மன்னார் வைகுடா பகுதிகள் முத்துக்குளியல் வந்து மிக அதிகமாக நடைபெறுகிறது. அடுத்த ஒன்று, உகாய் திட்டத்தின் அமைவிடம் என்ன? உகாய் திட்டத்தின் அமைவிடம் பாத்தீங்கன்னா குஜராத்துங்கிறது தான் சரியான விடை. அடுத்த ஒன்று, இந்தியாவின் மொழிமாறி வேற்றுமையின் காரணமாக தோன்றிய விளைவு யாரெனில்? என்ன வேற்றுமையாச்சு பாத்தீங்கன்னா பிரதேச வேற்றுமை. ஆப்ஷன் சி வந்ததற்கு சரியான விடை. இந்திய தலைநேரம் கிரீன்விச் சராசரி நேரத்தினை விட டேன் முன்னோடி உள்ளது. இதுல 5.5 மணி நேரமே ஆப்ஷன் கிடையாது. அதனால நேர்கடி எதுவும் இல்லைங்கிறது தான் இதற்கு சரியான விடை. அடுத்த ஒன்று, பொத்துக கேரளா எதற்கு பெயர் பெற்றது அப்படிங்கிறத பார்த்தலாம். இது ஆப்ஷன் சி தான், அதாவது 4123 தான் கரெக்டான ஆன்சர். கேரளா தேங்காய்
ஆண்டு அவன் பாத்தீங்கன்னா புகையிலை, கர்நாடகா, ராகி, உத்தரப்பிரதேசம், கோதுமை. அப்ப வந்து பாத்தீங்கன்னா 4, 1, 2, 3 ஆப்ஷன் சி தான் இதற்கு வந்து சரியான விடை. அடுத்த ஒன்று, பின்வரும் கூற்றினை ஆராய்க. பசுமை புரட்சியை பத்தி கொடுத்தாங்க. பசுமை புரட்சி விவசாயத்தில் புதிய முறைகளை உருவாக்கும். பசுமை புரட்சி உணவு மற்றும் பணப்பை பெருக்கத்திற்கு காரணமாகும். பசுமை புரட்சி உணவில் தண்ணீரை ஏற்படுத்தும். பசுமை புரட்சி தொழில் முன்னேற்றத்தை சற்று தாமதமாகும். இதுல எந்த கூற்று உண்மை அப்படிங்கறதா கேள்வி. இதுல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு 1, 2 மற்றும் 3 உண்மை. அப்படி சரியான விடை, தொழில் முன்னேற்றத்தை சற்று தாமதமாகும் அப்படிங்கிறது தவறானது ஆகும். பின்னரும் இரு பணப்பை வகைகள் இந்தியாவின் அந்நிய செலாவணிக்கு மிக முக்கியமாக கருதப்படுவை. எந்த பணப்பெயர் அப்படிங்கறது ஆப்ஷன்ல பாருங்க. எது பாத்தீங்கன்னா ஆப்ஷன் டி தான் இதுக்கு சரியான விடை. காபி மற்றும் தேயிலை தான் அந்நிய செலாவணிக்கு மிக முக்கியமாக கருதப்படுகிறது. அடுத்த ஒன்று, இந்திய விண்வெளி ஆய்வு அமைப்பின் தலைமையகம் எங்கு உள்ளது? தலைமையகம் பாத்தீங்கன்னா பெங்களூர்லதான் ISRO உள்ளது. ஆப்ஷன் டி வந்து உங்களுக்கு சரியான விடை. சந்திப்பூர் சரணாலயம் இந்த மாநிலத்தில் அமைந்துள்ளது. எத மாநிலம் ஆப்ஷன் பாருங்க. பரிப்பூர் சரணாலயம் பாத்தீங்கன்னா கர்நாடகாவில் அமைந்துள்ளதுதான் சரியான விடை. புவி மண்டலம் வெப்பமடைய காரணமான வாயு எது? கொடுக்கப்பட்ட ஆப்ஷன்ல பாத்தீங்கன்னா கார்பன் டை ஆக்சைடு தான். புவி மண்டலம் வெப்பமடைய காரணமான வாயுங்கிறது கார்பன் டை ஆக்சைடு தான். வாயு விதி கொடுத்தவர் யார்? வாயில் தான். வாயு விதியை கொடுத்தவர் ஆப்ஷன் ஏ வந்து சரியான விடை. கருவையில் வரும் குழந்தையின் வளர்ச்சியை கண்டறிய பயன்படும் கதிர் என்ன கதிர்? இதுல ஆப்ஷன் பாருங்க. ஆப்ஷன் சி தான் கட்டணம். புற ஒளி அலைகள் தான் கருவறை வளரும் குழந்தையின் வளர்ச்சியை கண்டறி பயன்படும் அலைகள் புற ஒளி அலைகள் தான் சரியான விடையாகும். அடுத்த ஒன்று, பருப்பொருளின் வகைகள் அதாவது நிலைகள் இத்தனை? ஆப்ஷன் சி தான். பருப்பொருள் வகை பாத்தீங்கன்னா 5 வகைகள் உள்ள. அடுத்த ஒன்று, தொலைக்காட்சியில் ஒளிபரப்பப்படும் வானிலை படம் எவ்வுயரத்தில் சுற்றி வரும் செயலி துணைக்கோளால் படம் வைக்கப்படுகிறது? எத்தனை கிலோமீட்டர்னு ஆப்ஷன் பாருங்க. இதுல வந்து பாத்தீங்கன்னா 30,000 கிலோமீட்டர் அந்த அளவு சுற்றி வரும் செயற்கை துணைக்கோளால் தான் படம் பிடிக்கப்படுகிறது. அடுத்த ஒன்று, வேலை மற்றும் ஆற்றலுக்கான அழகு என்ன? ஆப்ஷன் பாருங்க. இதுல ஈஸியா வந்து ஜூல் தான். வேலை மற்றும் ஆற்றலுக்கான அழகு ஜூல் ஆகும். காப்பிட வடமிழகத்தில் அவங்களோட ஆட்சி வந்து வடல தமிழகத்தில் எவ்வாறு முடிவுக்கு வந்தது? யாரா அப்படிங்கிற கேள்வி. கலப்படராட்சி தமிழகத்தில் பாத்தீங்கன்னா பல்லர்களால் முடிவுக்கு வந்தது. அடுத்த ஒரு, 1ஆம் நூற்றாண்டில் யாரால் தஞ்சையில் மீண்டும் சோழராட்சி ஏற்படுத்தப்பட்டது? யாரால் பாத்தீங்கன்னா விஜயாலய சோழன், ஆதித்ய சோழனால். 9ஆம் நூற்றாண்டுல தஞ்சையில் மீண்டும் சோழராட்சி ஏற்படுத்தப்பட்டது. கடாரம் மற்றும் வங்கத்தின் மீது பெயெடுத்த சோழ மன்னன் யார்? ராஜேந்திரன் அவர்கள் தான். கடாரம் மற்றும் வங்கத்தின் மீது பெயெடுத்த சோழ மன்னன் ஆவார். அதன் ஏ வந்து சரியான விடவை. சோழர்கள் எந்த சமயத்தை பின்பற்றினர்? சோழர்கள் வந்து பாத்தீங்கன்னா சைவ சமயத்தை தான் பின்பற்றினர். அதன் பி, சோழர்கள் கட்டி பிரம்மாண்டமா சைவ கோவில்கள் இல்லாத இடம் இது? இந்த கோயில் ஆப்ஷன் பாருங்க. இதுல வந்து பாத்தீங்கன்னா திருவண்ணாமலையில தான் சோழர்கள் கட்டிய பிரம்மாண்டமான சைவ கோவில் இல்லாத இடமாகும். கடைசி ஒன்று, இந்த நூற்றாண்டின் இறுதியில் மதுரை மீண்டும் பாண்டிய ராஜி அமைக்கப்படுது. ஆன்சர் பாருங்க. 13ஆம் நூற்றாண்டின் இறுதியில் தான் மீண்டும் மதுரையில் வந்து பாண்டியராஜி நிறுவப்பட்டது. ஆப்ஷன் சி வந்து சரியான விடை, 13ஆம் நூற்றாண்டு. இந்த டிகே மதுரை தீர்வு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கணும். நம்புறோம். தேங்க்யூ. தேங்க்யூ ஆல்.